அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம புதிய கணக்கு தொடங்குறத பார்த்தோம். இப்போ வந்து இணையத்தில் தமிழ்லேயோ ஆங்கிலத்திலையோ விக்கிபீடியான்னு தேடுங்க. தமிழில் தேடிங்கன்னா தமிழ் தளம் வரும், ஆங்கிலத்தில் தேடினா ஆங்கில நிலம் தான் வரும். அதனால் தமிழில் விக்கிபீடியான்னு எழுத கற்றுக்குங்க. எழுத படிக்க தெரியாத நம்ம இருக்கக்கூடாது, சரிங்களா? இப்படி வந்த பிறகு தமிழ் விக்கிபீடியாங்கிற அந்த இது வந்த பிறகு அதை அழுத்துங்க. அதை அந்த தளம் வரும். வந்த பிறகு இணையத்தை பொறுத்துக்கு சில சமயம் வேகமாக வரும், சில சமயம் மெதுவாக வரும். இப்போ மேலே பாருங்கள், புகுப்பதிகைன்னு இருக்குல்லாம் இந்த இடத்துல முதல் வரியில் கடைசியாக இருக்குது பாருங்கள், புகுப்பதிகை. அதை அழுத்துங்க. அழுத்தின பிறகு இந்த பயனர் பெயர்னு இருக்கும், அதில் உங்கள் பயனர் பெயரை உள்ளிடுங்க. ஆ, சரிங்களா? உள்ளிட்டுட்டு கடவுச்சொல்ல கொடுங்க. இங்கே கடவுச்சொல் நான் தரேன் நான் உங்களுக்கு. ஆ, எப்பவுமே எழுதி வச்சுக்கணும். இது வந்து ஆட்டோமேட்டிக் லாகின், தானாகவே உள்ளார அடுத்த தடவை போகும்போது உள்ளார போகும். ஒரு பாஞ்சு நாளைக்கு 20 நாளைக்கோ அதை பொறுத்து. பெரும்பாலும் இது பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில சமயம் நம்ம மறந்துட்டு வந்துடுவோம். அப்போ பொது ப்ரௌசிங் சென்டர்லேயோ இல்லை காலேஜ்லேயோ செய்யும்போது அது வந்து பாதுகாப்பு கிடையாது உங்களுக்கு. உங்கள் கணக்கில் பூந்து யார் வேணாலும் நானும் செய்யலாம். அப்போ அதுக்கப்புறம் புகுப்பதிகை அழுத்துங்க. அழுத்துறீங்கன்னா உங்கள் கணக்குள்ளே போயிடும், அவ்வளோதான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் வெளியே வரும்போது விடுபதிகைன்னு கடைசியில், அதேமாதிரி கடைசியில் இருக்குது பாருங்கள் விடுபதிகை, அதை அழுத்துனீங்கன்னா வெளியே வந்துடலாம். சரி, வேறு ஏதாவது ஒரு கட்டுரை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கட்டுரை அழுத்துங்க. இப்படி ஒரு கட்டுரை வரும். ஆ, சரி, அந்த கட்டுரை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படிங்களா? இல்லை வேணும் ஏதாவது ஒரு கட்டுரையை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா இப்படி பார்க்கலாம். நீங்கள் இது எப்படி இதை அழுத்துனீங்கன்னா வேறு ஒரு கட்டுரை வரும். இப்படி தான் பார்க்கலாம். நீங்கள் முதல்ல பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. முதல்ல சில பத்திகள் இருக்குது, அப்புறம் தலைப்புலாம் இருக்குது. இந்த தலைப்புலாம் எப்படி தரது அப்படிங்கிறத நம்ம அடுத்ததில் பார்ப்போம். ஸோ உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா விடுபதிகை அப்படிங்கிறத அதை அழுத்துனீங்கன்னா லாக் அவுட் ஆகிடும். ஆ, சரிங்களா? வணக்கம்.